ஓகே, இப்போ வந்து நம்ம நம்மளோட கொரோனாவை இம்போர்ட் பண்ணலாம். எஃபிஎக்ஸ் ஏன்னா ரெண்டு கேரக்டர் தான் இருக்குது இங்கே டெஸ்க்டாப்பில், செட்ஸில் ஃபைனல் மாடல்ஸ் கேரக்டர் அனிமேஷன்ஸ். சரி, அது இங்கே தான் இருக்குது ஃபைனல் மாடல்ஸில் கொரோனா ரன். இந்த கொரோனா ரன்னை நம்ம ஏன்னா ரெண்டு கொரோனா வந்து ரெண்டு பேரை துரத்திட்ருக்கோம் இல்லையா, அந்த கொரோனாவுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணிவிட்டு மிக்ஸமில் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம டவுன்லோட் பண்ணோம். இதோட மெட்டீரியல்ஸை நம்ம கொஞ்சம் எடிட் பண்ணோம் இல்லையா, அதாவது டெக்ஸ்டர்ஸை இமேஜஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கலர்லாம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதனால் இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, பட் அதை கண்டுக்காதீங்க. நீங்கள் ஷேடிங்கில் வச்சிங்கனாலும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து சரி பண்ணலாம். இந்த ஸ்டெப்பில் இதோட அனிமேஷன் மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ இது ரன்னிங். ஸோ ரன்னிங் வந்து நம்ம ரிப்பீட்டடாக விடணும் அனிமேஷனில் போயிட்டு. எப்போவும் போல் எக்ஸ்ரே வியூ அந்த போனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹிப்பு இந்த இருக்க ஹிப்பு இதுவா இல்லை, இது ஹிப் செலெக்ஷன். தென் அதோட லொக்கேஷன்ஸ் அந்த மூணு எக்ஸ் ஒய் இசட் டெலிட் இந்த இது கீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மற்ற ரொட்டேஷன்லாம் இருக்குது. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், ஒரே பிளேஸில் ரன் ஆகுது. சரி, இப்போ நம்ம இங்கே ஏ கிளிக் பண்ணுங்கள், இங்கேயும் ஏ கிளிக் பண்ணுங்கள். அதாவது மொத்தமாக செலக்ட் பண்ணுறதுக்கு இப்போது கண்ட்ரோல் சி, அதே பிளேஸில் வச்சுட்டு கண்ட்ரோல் இங்கே கிளிக் பண்ணி கண்ட்ரோல் வி. ஓகே, இப்போ ப்ளே பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடும், இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஓடலாம். ஸோ கண்ட்ரோல் வி, தென் 25 பத்தாது, இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் வி. ஓகே, இது போதும். ஸோ ப்ளே பண்ணுறேன். ஓகே, இது போதும். இப்போ நம்ம லேஅவுட்டில் போயிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சாரி, இந்த மாதிரி ரெண்டு பேரை ரெண்டு வெரைட்டி இருக்கணும். ஸோ அந்த ரெண்டு கொரோனாவுக்கு இந்த கொரோனாவையும் நம்ம ரெண்டு தடவை டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஷேடிங்கில் அதாவது மெட்டீரியலில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பிளெண்டர் ஆல்ரெடி தெரியும், உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர்னா என்னென்னு தெரியும், அதை உங்களால் கரெக்ட் பண்ண முடியும்னா நீங்கள் இப்போயே கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிகினர்ஸ்க்கு புரியாது அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்லித்தரேன். ஏன்னா இதை நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம் நம்ம. ஸோ கண்ட்ரோல் எஸ். சரி, கொரோனாவே போட்டுக்குவோம், அதை வந்து நம்ம ஸ்பெஷல் கொரோனாவும் யூஸ் பண்ணுவோம். சேவ். ஓகே, மறுபடியும் ஒரு நியூ ப்ராஜெக்ட் டெலிட், இம்போர்ட்டில் போயிட்டு எஃபிஎக்ஸ் டெஸ்க்டாப் அசட்ஸ் ஃபைனல் மாடல்ஸ், ஃபைனல் மாடல்ஸில் கொரோனா அதாவது கொரோனா பிட்டிங், கொரோனா டெத், கொரோனா ஸ்க்ரீம், கொரோனா ரன். ஸோ இந்த நாலும் இருக்கு இல்லையா, கொரோனாவுக்கு நாலு அனிமேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த நாளையுமே ஒன்றா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ பண்ண போகிற கொரோனா எல்லா அனிமேஷன்ஸையும் ஒரே டைமில் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்த கொரோனா வெறும் ரன்னிங் மட்டும்தான் பண்ணும், அதனால் அதை ஒரே ஒரு தடவை இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம அனிமேஷன் செட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஆனால் இனிமே பண்ண போகிற கொரோனா எல்லா அனிமேஷன்ஸும் சேர்த்து பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா வியூவை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போனை செலக்ட் பண்ணி அதை மூவ் பண்ணி வைங்க. எக்ஸ்பர் இங்கே ஒன்று இருக்கட்டும், மொத்தம் நாலு இருக்கு இல்லையா. ஜியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸில் மூவ் பண்ணிடுவோம். ஜியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸில். ஓகே, ஸோ இந்த நாலு கொரோனாவையும் நம்ம ஒரே இடத்துல இம்போர்ட் பண்ணியாச்சு ஒரே டைமில். ஓகே, ப்ளே பண்ணி பார்க்குறேன். டெத் ஆகி விடுறது, இது சாகிறது, இது வந்து ரன்னிங்கு, அது ஸ்க்ரீமா, எல்லாம் எங்களை வந்து ஒரு தடவை பார்த்துருவோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த நாலு அனிமேஷனும் ஒரே கேரக்டரில் இருக்கணும். ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே தான், நம்ம ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் வச்சுட்டு மற்ற மூணு கேரக்டரில் உள்ள அனிமேஷன்ஸையும் அதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கேரக்டரை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொரோனா என்ன பண்ணும், அந்த கடிச்சு தின்னுட்டுருக்கோம் அந்த கேரக்டர் எங்கே இருக்குது.
இது சரி இந்த கேரக்டர் மட்டும் நம்ம இந்த சென்ட்ரல் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் இங்கே ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்டில் இந்த கேரக்டரை இங்கே ப்ரெஸ் பண்ணி ஓகே இதுதான் நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர் இந்த கேரக்டருக்கு நம்ம மற்ற அனிமேஷன்ஸை அப்ளை பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா கேரக்டர்ஸோட அனிமேஷனில் உள்ள இப்போனை நம்ம டெலிட் பண்ணி விடலாம் அதை நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பண்ணணும் ஏன்னா அதோடய லொக்கேஷனை நம்ம தான் முடிவு பண்ணணும் மிக்சமாக கிடையாது ஸோ அனிமேஷனில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கேரக்டரில் உள்ள இப்போ டெலிட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரே இப்போ இது இது ஒர்க்கு சரி எப்பவும் போல் எங்கே போய்ட்டு அதோடய லொக்கேஷன்ஸ் மூணு லொக்கேஷன்ஸ் டெலிட் கீ ஃப்ரேம்ஸ் ஓகே இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் அது ஒரே இடத்துல தான் இருக்குது ஓகே தென் ரெண்டாவது ஆப்ஜெக்ட் மோட் பைக்குவோம் இந்த போன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சாரி அதோட ஹிப்பு போஸ்ட் மோட் சாரி ஒரு நிமிஷம் போஸ்ட் மோட் இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அமைச்சர் போய்ட்டு செலக்ட் பண்ணியாச்சு டெலிட் கீ ஃப்ரேம்ஸ் ஓகே தென் அதேமாரி அடுத்தது இந்த கொரோனா அதோட போஸ்ட் மோட்ல போய்ட்டு எங்கே எங்கே இதுதான் நினைக்கிறேன் இதானே கரெக்டாக பார்த்து டெலிட் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி பண்ணது கரெக்டாக எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது ஒரு நிமிஷம் ஆப்ஜெக்ட் மோட் ப்ளே பண்ணி பார்ப்போம் ஓகே அது ரெண்டு லாக் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தான் பண்ணணும் சாரி போஸ்ட் மோட் இப்போ அமைச்சர் டெலிட் தென் நாலாவது அதோட போஸ்ட் மோட் போயிட்டு போஸ்ட் மோட் போகணும்னு அவசியம் இல்லை பட் சம்டைம்ஸ் ஏதாவது கீப் டைம்ஸை மிஸ் பண்ணியிருக்கீங்க ஓகே அமைச்சு போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கீ ஃப்ரேம்ஸ் ஓகே ஐ திங்க் இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே ஒரே பிளேஸில் ஆக்ஷன்ஸில் இருக்கும் ப்ளே பண்ணி பார்ப்போம் எக்ஸ்ரே ஆஃப் பண்ணிடலாம் லேஅவுட் போயிருப்போம் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓகே சரி இப்போது மற்ற அனிமேஷன்ஸை நம்ம இதுக்கு காப்பி பண்ணுவோம் நம்ம போன தடவை பண்ணோம் இல்லையா ஒரே கேரக்டர் அனிமேஷனை அதுலேயே நம்ம இன்னொரு டூப்ளிகேட் பண்ணோம் பட் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக அடுத்த கேரக்டரோட கீ ஃப்ரேம்ஸை இன்னொரு கேரக்டருக்கு நம்ம வந்து காப்பி பண்ணி போடுவோம் ப்ளே பண்ணி பார்ப்போம் ஸோ இது வந்து கடிக்கிறது அதுக்கப்புறம் இந்த கத்துறது ஸோ கத்தணும் ஓகே ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது இது மூணாவது இந்த கேரக்டர் அதாவது ஓடுறது நாலாவது சாகிறது ஓகே ஃபஸ்ட்டு கேரக்டர் ரெடி இதுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை ஏன்னா இது ஆல்ரெடி ரொம்ப லெங்க்தியாக தான் இருக்குது ஸோ நம்ம அதை வந்து டூப்ளிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த கத்துறது அது எவ்வளோ நேரம் இருக்குது ஓகே அதுவும் போதும் ரொம்ப நேரம் கத்துற மாதிரி தான் நல்லா இருக்காது பட் ஓடுறது கொஞ்ச நேரத்தில் நின்றுச்சு கவனிச்சிங்களா ஓகே ஸோ நம்ம அதை ஓடுறத மட்டும் ஒரு ரெண்டு மூணு தடவை காப்பி பண்ணி வைக்க வேண்டியிருக்கும் சரி ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டராக போகலாம் அனிமேஷனில் போய்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் மோட் போய்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் போஸ்ட் மோட் ஏ
ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழையும் ஏ ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி. இப்போது இந்த கேரக்டர் செலக்ட் பண்ணிக்குவோம். போஸ்ட் மோட் போய்க்குவோம். ஏ இங்கேயும் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் 20 210 கே ஃப்ரேமில் பேஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் வி, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து கீழே அவனை அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அதாவது இந்த வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்த உடனே கத்தணும். ஓகே, வந்துருச்சு. இப்போது மறுபடியும் நான் லேஅவுட் பேக்கிறேன். இந்த மாடல் வந்து தேவையில்லை இல்லையா, ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அதோட அனிமேஷனை காப்பி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து காப்பி பண்ண வேண்டிய அனிமேஷன் கத்திட்டு ஓடணும். ஸோ ஓடுற கேரக்டர் வந்து இது. இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அனிமேஷன் போயிட்டு மறுபடியும் போஸ்ட் மோட்ல தான் இருக்குது. எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு கீழேயும் ஆல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏ கிளிக் பண்ணுங்கள். ஏ கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே செலக்ட் ஆயிரும். ஸோ கண்ட்ரோல் சி. அதை நம்ம இதிலே ஒரு தடவை நம்ம காப்பி பண்ணிக்கிடுவோம். அங்கே போயிட்டு ஓவனா பண்ணுறதுக்கு, ஏன்னா ரன்னிங் வந்து நமக்கு எக்ஸ்டெண்டர் தேவைப்படுது. இங்கே இன்னொரு தடவை பேஸ்ட். சரி, இப்போது இது எல்லாத்தையும் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி. இப்போ நம்ம இங்கே போய்க்கலாம். ஆப்ஜெக்ட் மோட் போய்ட்டு பின்னால் இங்கே. ஸோ இந்த பிளேஸ் 295. ஸோ இந்த ஃப்ரேமில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். எல்லாம் பேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரன் ஆகுதா? இங்கே வச்சு ப்ளே பண்ணுவோம். ஒரு நிமிஷம். இங்கே வந்து 250 ஸ்டாப் ஆயிடுச்சு. எண்டு இது வந்து ஒரு 500 நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி 360 மேலே போயிடுச்சு. ஒழுங்காக ரன்னிங் ஆகுதா? ஓகே, ஒழுங்காக ரன்னிங் ஆகுது. இவ்வளோ நேரம் போதும். கிட்டத்தட்ட 300th ஃப்ரேம்லேருந்து ஒரு 370 இருக்குது. ஒரு 3 செகண்ட் ஓடுற மாதிரி. ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப். அப்புறம் அடுத்தது. ஸோ இப்போ நம்ம என்ன ரன்னிங் இதை தானே காப்பி பண்ணோம். ஸோ இது தேவையில்லை. ஸோ டெலிட் பண்ணிடுங்க. இனிமேல் சாகிறது இது மட்டும்தானே. இதையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஏ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஃப்ரேம் போய்க்கலாம். முன்னால் இருக்கும், ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். ஓகே, இங்கே ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி. எப்போவுமே இந்த ஏ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நம்ம அது பண்ணலைன்னா ஏதாவது ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் ஏதாவது கீ ஃப்ரேம்ஸ் மிஸ் ஆயிரும் நம்ம காப்பி பண்ணும்போது. ஸோ ஆல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணுங்கள். ஓகே, இதை காப்பி பண்ணியாச்சு. இன்னும் பண்ணலாம் இல்லையா? ஓகே, எதுக்கும் கண்ட்ரோல் சி. தென் இந்த கேரக்டர் போய்க்கலாம். ஆப்ஜெக்ட் மோட் இதை கிளிக் பண்ணிவிட்டு பின்னால் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே போய்ட்டு கண்ட்ரோல் வி. ஓகே, டன். எல்லாமே நமக்கு தெரிஞ்சு காப்பி பேஸ்ட் பண்ணுற வேலைலாம் முடிஞ்சுது. இனிமேல் இந்த ஆப்ஜெக்ட் தேவையில்லை. ஸோ நம்ம அதை டெலிட் பண்ணிடலாம். இப்போ நான் லேஅவுட் பேக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, அவனை அட்டாக் பண்ணுது. பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ பார்த்தவொடனே அப்படியே கத்தணும். கத்திட்டு அதுக்கப்புறமா ஓடி வரணும். ஸோ ஓடி வந்துட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணவுடனே உடனே செத்துடணும். ஓகே, நம்ம அனிமேஷன் ரெடி, அதாவது கொரோனா அனிமேஷன் ரெடி. இதையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஸ். கொரோனா 2 போட்டுக்குவோம். ஏன்னா நம்ம நார்மல் கொரோனா இருக்குது. ஸோ சேவ் ஃபைல்ஸ். ஹாய், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் என்னை வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். அண்ட் ஆல்சோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.